எஞ்சாய் தமிழ் வாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேடவாக்கத்தில் இருக்கிற ஒரு பிரியாணி ஷாப்புக்கு தான் போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குது நாங்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். ஸோ லொக்கேஷன் ஷேர் பண்ணால் அதனால் வந்து இப்போ நம்ம அந்த கடைக்கு போயிட்டுருக்கோம். சரி அங்கே போய் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன தெரியல, திடீர்னு கிளைமேட்டு மாறிடுச்சு, பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ போய் பார்ப்போம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல், இது வந்து மாடமங்க போகிற ரோடு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிரியாணி வந்து வந்தாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா, வாங்க போகலாம். சாப்பாடு வந்து நல்லாவே இருக்குது, நல்லா உதிரியாக இருக்குது சாப்பாடு. சிக்கன் பீஸ் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்ததுக்கு ஒர்த்து தான். சாப்பாடு நல்லா இருக்கு. 40 ரூபாய் கொடுக்குறாங்க பரவாயில்ல, வேற எங்கேயுமே கொடுக்க மாட்டுறாங்க. 40 ரூபாய் பிரியாணி நல்லா கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு நல்ல அருமையான பிரியாணி தான். ஆ சிக்கன் நல்லா அருமையாக இருக்கு. வேற எங்கேயும் 40 ரூபாய்க்கு பிரியாணி நீ 100 ரூபாயில் நம்ம பிரியாணி சாப்பிட முடியாது. ஆமாம் நல்லா 40 ரூபாய் அதுமான பிரியாணி நான் சாப்பிடுவேன். நல்லா இருக்கும். ஆ ப்ரைஸுக்கு வர்த்தபல் தான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நானும் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்தது. சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஹாஃப் வந்து 70 ரூபீஸ், குவார்ட்டர் வந்து 40 ரூபீஸ். ஸோ ரெண்டுமே சேம் ரேட்டு தான், பீஃபும் அதே தான், 40-70. நல்லா இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த சாப்பாடு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பீஃப் பிரியாணி விட சிக்கன் பிரியாணி நல்லாவே இருந்தது இங்கே. இதுக்கு முன்னாடி வந்து 40 ரூபீஸ் சிக்கன் பிரியாணி வந்து நான் ஒரு விளாக் போட்டிருந்தேன், அதில் கமெண்ட் ஒருத்தர் பண்ணியிருந்தார் இந்த இடத்துல சாப்பிட்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த ப்ரைஸில் சாப்பிட முடியாத ஆளுங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 20 ரூபா கொடுத்து கூட, இல்லை 40-30 ரூபா கொடுத்து கூட சாப்பிட முடியாத ஆட்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ அவருக்கு அந்த பதிலை நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடெலாம் பெரிய விஷயம்தான். ஓகேங்களா. ஸோ யாருமே வந்து அந்த மாதிரி நம்ம டக்குன்னு இதுவாக சொல்லிடக்கூடாது, இந்த கடையில் நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்ட்டு. நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்றது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் இல்லையா. ஸோ கமெண்ட்டில் நீங்கள் இப்படி சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனிவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அடுத்த ஒரு கடைக்காக இங்கே வந்திருந்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நெல்சன். பாய்.